இதுக்கு அடிக்கல் நாட்டும் போதும் அன்றைய குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவரை கூப்பிடல, பிரதமரே தான் பண்ணினார். திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கும் வந்து இன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவங்கள வந்து கூப்பிடல, இவரே தான் பண்றாரு. பாட்டும் நானே பாவமும் நானேன்னு திருவிளையாடல் சிவாஜி மாதிரி இவரே எல்லாரோலையும். பிரதமர் வந்து நாடாளுமன்றத்தை எந்த அளவுக்கு மதித்தார், அவர் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி பிஜேபி எந்த லட்சணத்துல வந்து பாராளுமன்றத்தை நடத்தியது அப்படிங்கிற கேள்விகள்லாம் இதோட சேர்ந்து, ஏன்னா அரசியல் தானே இதுவும். அதானி பிரச்சனை குறித்து எல்லா கட்சிகளும் பேசியிருந்தாலும் அவருடைய தொகுப்புல அதானிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தாம ஒரு மணி நேரம் அவரு சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்தவராக, மன்னிப்பு கடிதம் பல முறை எழுதியவராக சொல்லப்படுகிற சாவர்கருடைய பிறந்த நாளை இதோட வந்து இணைப்பதுங்கிறது, சுழற்சி முறையில தான் தலைமை பொறுப்பு வருது, அந்த முறையில தான் இந்தியாவுக்கு வந்திருக்கு. எனவே மோடிக்கோ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கோ ஏதோ பெருமை சேர்ப்பதாக இது வந்து கிடையாது. இவங்க பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் அது இல்லைங்கிறத நம்ம தெளிவுபடுத்துறோம். மோடியும் பிஜேபியும் வாயை திறந்தா நாங்கள் வந்து மகள்களை பாதுகாப்போம் மருமகள்களை பாதுகாப்போம்னு வசனம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு பிரச்சனை வரும்போது டிஎன்சிபிஎம் நேயர்களுக்கு வணக்கம். இது சொல்வது தெளிந்து சொல், நான் தினேஷ். சொல்வது தெளிந்து சொல் நிகழ்ச்சி மூலமாக செய்திகள் குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் தொடர்ந்து விவாதித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த முறை விவாதிப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் தோழர் வாசிகி நம்மோடு இருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். புதிய பாராளுமன்ற கட்டட திறப்பு விழாவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட 20 கட்சிகள் புறக்கணிப்பதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா ஜனாதிபதியை அழைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபி செயலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் ஒரு பிரதமர் வந்து பாராளுமன்ற கட்டத்தை திறக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கறாங்க. இதான் செய்தி. இது குறித்து உங்கள் பார்வை என்ன தோழர்? அதாவது வல்லமை மிக்க பிரதமரா வல்லமை இல்லாத பிரதமரா அப்படிங்கிறது இஷ்யூ கிடையாது. பொதுவாக வந்து நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளுக்கும் ஒட்டுமொத்த பொறுப்பு கான்ஸ்டியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. அதனால்தான் குடியரசுத் தலைவர் தான் வந்து சபையை கன்வீன் பண்ண முடியும், அவர் தான் வந்து ஒத்தி வைக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அரசியல் சாசனத்தில் ஏற்கனவே இருக்குது. அதனால் அந்த அரசியல் சாசன மரபை மீறி இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தான் அதில் பிரதானமான பிரச்சனையாக எதிர்கட்சிகள் பார்க்குது. 19 கட்சிகள் ஒன்றா ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, இப்போ பிஆர்எஸ், அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போடலை, தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அடுத்த விஷயம் அதில் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இதுக்கு அடிக்கல் நாட்டும் போதும் அன்றைய குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவரை கூப்பிடல, பிரதமரே தான் பண்ணினார். இப்போ வந்து அதை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கும் வந்து இன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவங்கள வந்து கூப்பிடல, இவரே தான் பண்ணுறாரு. அப்போ வந்து பாட்டும் நானே பாவமும் நானேன்னு திருவிளையாடல் சிவாஜி மாதிரி இவரை எல்லாரோலையும் எடுத்துக்கொள்வதுங்கிறது வந்து அரசியல் சாசன அடிப்படையிலையும் சரி எந்த கோட்பாட்டின் அடிப்படையிலையும் சரி வந்து அது நியாயம் இல்லைன்னு பார்க்கணும். ரெண்டாவது, பிரதமர் வந்து நாடாளுமன்றத்தை எந்த அளவுக்கு மதித்தார், அவர் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி பிஜேபி எந்த லட்சணத்துல வந்து பாராளுமன்றத்தை நடத்தியது அப்படிங்கிற கேள்விகள்லாம் இதோட சேர்ந்து, ஏன்னா அரசியல் தானே இதுவும் வருது. அநேகமாக மிக குறைவான நாட்கள் தான் வந்து பிரதமர் வந்திருக்கிறார். பெரும்பாலான விவாதங்களில் அவர் கலந்து கொள்வது கிடையாது. முழுமையான விவாதங்களை அவையில் அமர்ந்து கேட்பதும் கிடையாது. பதில் சொல்லும் போது கூட இப்போ கூட அதானி சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து குடியரசுத் தலைவர் உரையின் மீது நடந்த விவாதத்தில் எல்லா கட்சிகளும் வலுவாக பேசினாங்க. ஒரு மணி நேரத்துக்கு மேலே பிரதமர் வந்து அதுக்கு பதில் சொன்னார். அதானி பிரச்சனை குறித்து எல்லா கட்சிகளும் பேசியிருந்தாலும் அவருடைய தொகுப்பில் அதானிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் ஒரு மணி நேரம் அவர் பேசியிருக்காரு. அதே போல பல முக்கியமான மசோதாக்கள் எந்த விவாதமும் இல்லாமல் நிறைவேற்றப்படுது. இப்போ கடைசியாக பட்ஜெட் கூட எந்த விவாதத்துக்கும் அனுமதி இல்லை. நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாட்டை முடக்குகிற வேலையை ஆளுங்கட்சியே செய்யக்கூடிய ரகளை செய்து முடக்கி, ஏன்னா யாரும் அதானியை பற்றி பேசிடக்கூடாது, பட்ஜெட்டை பற்றி யாரும் விவாதிச்சிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் செஞ்சுருக்காங்க. அதனால் எந்த விதத்துலேயும் நாடாளுமன்றத்தினுடைய மாண்புகளை
மதிக்காத, நாடாளுமன்றத்தை பைபாஸ் பண்ணுகிற, ஓரங்கட்டுகிற அந்த போக்கு இருக்கக்கூடிய பிரதமருக்கு தார்மீகமாக இதில் என்ன உரிமை இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகளும் வருது. அதனால் இது வந்து ஒரு இவர்கள் படைக்க இருக்கிற புதிய இந்தியா, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்திய குடியரசின் அடிப்படை குணாம்சத்தை மாற்றி இவங்க உருவாக்க இருக்கிற எதேச்சாதிகார புதிய இந்தியாவினுடைய அடையாளமாக இதை வந்து கொண்டு வராங்கங்கிறது தான் பார்க்கணும். அதனால் வந்து டெக்னிக்கலாக அரசியல் சாசன ரீதியாக குடியரசுத் தலைவர் திறக்கணும் என்பது ஒரு பக்கம், மறுபக்கம் வந்து எல்லா பாத்திரங்களையும் தானே கையில் வைத்துக் கொள்வது, சர்வ வல்லமை படைத்த ஒற்றை தலைவராக, ஏன்னா ஒரே இந்தியா ஒரே கலாச்சாரம் இந்த இதில் ஒரே தலைவர் என்பதாக இவர் உருவாகக்கூடிய அந்த பின்னணியும் இதில் இருக்குது. அதனால்தான் நாடாளுமன்றத்தில் 19 கட்சிகளோட ஜாயின்ட் ஸ்டேட்மெண்டில் நாடாளுமன்றத்தினுடைய ஆன்மாவையே, ஜனநாயகத்தினுடைய ஆன்மாவையே நீங்கள் வந்து காணாமல் ஆக்கிட்டீங்க, சிதைச்சிட்டீங்க, அதுக்கு பிறகு அது வெறும் கட்டடம் தான், ஆகவே அந்த கட்டட திறப்புக்கு நாங்கள் ஏன் வரணும்னு. இன்னொன்று, இது வந்து சாவர்க்கருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதும் வந்து ஒரு முக்கியமான ஆட்சேபனையாக பலரும் பார்க்குறோம், நம்ம உள்பட பார்க்குறோம். சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்தவராக, மன்னிப்பு கடிதம் பல முறை எழுதியவராக சொல்லப்படுகிற சாவர்க்கருடைய பிறந்த நாளை இதோட வந்து இணைப்பதுங்கிறது எல்லாவற்றையும், இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வரலாறு விழுமியங்கள் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுவதற்கு சமானம். அதனால் இப்படி பல காரணங்கள்னால கூடாதுங்கிறது, இந்தியாவினுடைய அடையாளமாக இதை வந்து கொண்டு வராங்கங்கிறது தான் பார்க்கணும். அதனால் வந்து டெக்னிக்கலாக அரசியல் சாசன ரீதியாக குடியரசுத் தலைவர் திறக்கணும் என்பது ஒரு பக்கம், மறுபக்கம் வந்து எல்லா பாத்திரங்களையும் தானே கையில் வைத்துக் கொள்வது, சர்வ வல்லமை படைத்த ஒற்றை தலைவராக, ஏன்னா ஒரே இந்தியா ஒரே கலாச்சாரம் இந்த இதில் ஒரே தலைவர் என்பதாக இவர் உருவாகக்கூடிய அந்த பின்னணியும் இதில் இருக்குது. அதனால்தான் நாடாளுமன்றத்தில் 19 கட்சிகளோட ஜாயின்ட் ஸ்டேட்மெண்டில் நாடாளுமன்றத்தினுடைய ஆன்மாவையே, ஜனநாயகத்தினுடைய ஆன்மாவையே நீங்கள் வந்து காணாமல் ஆக்கிட்டீங்க, சிதைச்சிட்டீங்க, அதுக்கு பிறகு அது வெறும் கட்டடம் தான், ஆகவே அந்த கட்டட திறப்புக்கு நாங்கள் ஏன் வரணும்னு. இன்னொன்று, இது வந்து சாவர்க்கருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதும் வந்து ஒரு முக்கியமான ஆட்சேபனையாக பலரும் பார்க்குறோம், நம்ம உள்பட பார்க்குறோம். சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்தவராக, மன்னிப்பு கடிதம் பல முறை எழுதியவராக சொல்லப்படுகிற சாவர்க்கருடைய பிறந்த நாளை இதோட வந்து இணைப்பதுங்கிறது எல்லாவற்றையும், இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வரலாறு விழுமியங்கள் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுவதற்கு சமானம். அதனால் இப்படி பல காரணங்கள்னால கூடாதுங்கிறது. அடுத்து இது சார்ந்த இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, தமிழகத்திலிருந்து ஒரு செங்கோலை எடுத்துக்கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் வைக்க போகிறதா சொல்கிறாங்க, அதற்கு ஏன் யாரும் பாராட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க, இது குறித்து என்ன நினைக்கிறீங்க? இல்லை, செங்கோல் வந்து மன்னராட்சியினுடைய ஒரு அடையாளம், இது வந்து நம்பர் ஒன். ரெண்டாவது, அது ஏதோ சோழர் செங்கோல்ங்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா ராஜ்யங்களுமே அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து பாண்டியர் வைக்கலையா, சேர சாம்ராஜ்யத்தில் வைக்கலையா, ஏன் அது வந்து சோழர் செங்கோல்ங்கிறது வருது? இன்னொன்று வந்து மவுண்ட் பேட்டன்ட்ட அதை கொடுத்து, அவர் வந்து நேருட்ட கொடுத்து பிரிட்டிஷ்கிட்ட இருந்து இந்தியாவுக்கு அந்த ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றம் வரும்போது அதன் அடையாளமாக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் விவரங்களை தேடி எடுக்கும்போது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. திருவாவடுதுறை ஆதீனம், பலரும் பிரதமருக்கு பல பரிசுகளை கொடுப்பாங்க, அந்த முறையில் போய் கொடுத்து இது ஒரு அடையாளமாக இருக்கட்டும் என்று அவர் சொன்னதாகத்தான், திருவாவடுதுறை ஆதீனம் சொன்னதாகத்தான் தகவல் இருக்குது. அது வந்து கடந்த காலத்தில் நடந்தது. இன்னைக்கு இவங்க தான் நவீன இந்தியா நவீன இந்தியான்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த நிலப்பிரபுத்துவ மன்னராட்சி முறையினுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிற அந்த செங்கோலை வந்து அவைத்தலைவர் பக்கத்தில் வைப்பதுங்கிறது, இவங்க ஜனநாயக முறைப்படி இவங்க ஒன்றும் நாடாளுமன்றத்தை நடத்த போகிறதில்லை, ஏற்கனவே நடத்தலை, இனிமேல் அது அப்படிதான் இருக்கும் என்று சொல்வதற்கான அடையாளமாக வேண்டுமானால் இதை பார்க்கலாம். அடிப்படை பிரச்சனைகள்லேருந்து திசை திருப்புவதற்காகத்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகழ் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு பிஜேபியினர் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, G20 சுற்றுலா கூட்டம் அப்படிங்கிற கூட்டம் வந்து ஜம்மு காஷ்மீரில் நடக்குது, அதனால வந்து உலக அளவில் நம்ம பிரதமருடைய புகழ் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியின் பின்னணி குறித்து விளக்கி சொல்லுங்கள். தோழர், அதாவது G20 தலைவர் பொறுப்புக்கு இந்த முறை இந்தியா வந்திருக்கு, அதையே பயங்கரமாக நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால தான் இந்தியாவுக்கு அந்த பொறுப்பு கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்போவே மார்க்சிஸ்ட் கட்சி உள்பட பல கட்சிகள் வந்து அது இல்லைன்னு நம்ம வந்து டிஸ்பியூட் பண்ணோம்.
சுழற்சி முறையில தான் தலைமை பொறுப்பு வருது. அந்த முறையில தான் இந்தியாவுக்கு வந்திருக்கு. எனவே மோடிக்கோ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கோ ஏதோ பெருமை சேர்ப்பதாக இது வந்து கிடையாது. இவங்க பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் அது இல்லைங்கிறத நம்ம தெளிவுபடுத்துகிறோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில் இது வந்து நடக்குது. இப்போ இதனால் சுற்றுலா மேம்பட்டால் நமக்கு ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. ஏன்னா பொருளாதார ரீதியாக பயங்கரமாக அடி வாங்கிட்டுருக்கு அந்த பகுதி. அதனால் சுற்றுலா சிறந்து அதன் மூலமாக மாநிலத்துக்கு அல்லது யூனியன் பிரதேசத்திற்கு வருமானம் வரும்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதனுடைய அடிப்படையான நோக்கம் என்ன? ஏன் வந்து காஷ்மீரில் போடுறாங்கன்னா, ஒரு சர்வதேச அங்கீகாரம், அதாவது ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை இவங்க தவறாக ஹேண்டில் பண்ணாங்கங்கிறது தான் எல்லாருமே நம்ம சொல்கிறோம். இல்லை, நாங்கள் சரியாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து கையாண்ட பிறகு இப்போது இயல்பு நிலை திரும்பி விட்டது என்கிற ஒரு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை வந்து ஸ்ரீநகரில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். அதில் வந்து அயல்துறை அமைச்சகத்தினுடைய பல அதிகாரிகள் வந்து இது சம்பந்தமாக கருத்துக்கள் சொல்லும்போது, இங்கே வந்து ஜம்மு காஷ்மீரில் ஊடகங்கள்லாம் ரொம்ப சுதந்திரமாக தான் இருக்குது அப்படி இப்படின்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே என்னன்னா, இப்போ சமீபத்தில் மே 3 ரிப்போர்ட்டர்ஸ் விதவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து வருஷம் ஊடக சுதந்திர அட்டவணை ஒன்று, இண்டெக்ஸ் ஒன்று வெளியிடுவாங்க. அதில் இந்த வருஷத்தில் வெளியிட்ட போது மொத்தம் 180 நாடுகளில் 161 இடத்துல இந்தியா இருக்குது. போன வருஷம் வந்து 150 இடத்துல இருந்தாங்க. 11 இடங்கள் சரிந்து 161 இருக்காங்க. இந்த அறிக்கையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கடைசி 31 இடங்கள், அதுக்குள்ளே தான் இந்தியா வருது, கடைசி 31 இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஊடக சுதந்திரம் குறித்த நிலையும் ஊடகவியலாளர்களுடைய நிலையும் வெரி சீரியஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இதோட ஒட்டி ஜம்மு காஷ்மீரை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்ட பிறகு அதனுடைய சிறப்பு அந்தஸ்தெல்லாம் வந்து சீரழிக்கப்பட்ட பிறகு இந்த காலகட்டத்தில் நிறையவே வந்து ஊடகத்தினுடைய குரல் வலை அங்கே வந்து நெரிக்கப்பட்டிருக்கு. ஏராளமான ஊடகங்கள் வந்து அச்சுறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு, இந்த ரிப்போர்ட்டில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குளோபல் ரிப்போர்ட்டில் இந்தியாவில் இந்த நிலைமைக்கு முக்கியமான காரணம் வந்து ஸ்டேட் ரிப்ரெஷன், இன்டிமிடேஷன் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்து ஒடுக்குகிற ஏற்பாடும் அச்சுறுத்துகிற ஏற்பாடும் ரெண்டுமே வந்து ஆழமாக அரங்கேறி கொண்டு இருக்கக்கூடிய இடமா தான் நம்ம வந்து ஜம்மு காஷ்மீரை பார்க்குறோம். சிறிய ஊடகங்கள் ஏற்கனவே கட்டுப்படுத்தப்பட்டு விட்டன. ஒன்று ரெண்டு வந்து சுதந்திரமாக செயல்படணும்னு நினைக்கிற ஊடகங்களை கூட அவங்க வந்து பயங்கரமான சென்சார்ஷிப்பு அந்த மாதிரி தணிக்கை முறைகள் மூலமாக கையகால கட்டி வச்சிருக்கக்கூடிய நிலைமை தான். அதனால் வந்து ஒரு சுதந்திரமான ஊடகங்கிறது இன்னைக்கு ஜம்மு காஷ்மீரில் இயங்கலை. இப்போ சமீபத்தில் வந்து இர்ஃபான்னு ஒரு ஊடகவியலாளர், அவர் அந்த பகுதி யூஏபிஏல அந்த மாதிரி எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் அந்த பகுதியிலிருந்து 4 ஊடகவியலாளர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க. அதனால் அங்கே கொண்டு போய் நடத்திட்டு நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு ஷோகேஸ் பண்ணுவதற்கான ஒரு விஷயமாக தான் அவங்க நடத்துகிறாங்களே ஒழிய இதில் வேறு எந்த முக்கியத்துவமும் இல்லைங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இந்த செய்தியை ஒட்டிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுலா சென்ற நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து ஆஸ்திரேலிய பிரதமர் வந்து பாஸ் என்று அழைத்தார் அப்படிங்கிற செய்தி வந்து ஊடகங்களில் பெருசாக பேசப்பட்டுச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க தோழர்? இல்லை, பாஸ் ப்ரோ அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம். அதுக்குள்ளெல்லாம் போய் நம்ம ஒரு அர்த்தத்தையும் தேட முடியாது. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எதுக்கு போனாருங்கிறது தான் முக்கியம். அதுக்கு பின்னால் இருக்கிற பாலிடிக்ஸ் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அங்கே வந்து குவாட் என்று சொல்லக்கூடிய இந்த நாற்கர கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நாடுகளுடைய உச்சி மாநாடு சம்மிட் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. மோடி வந்து கலந்துக்கிட்டாரு. இங்கே குவாடுங்கிறது வந்து குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக். அதனால் அந்த 4 நாடுகளுடைய பாதுகாப்பு, இராணுவம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் தான் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ அகில இந்திய ஏடான பீப்புள்ஸ் டெமோக்ரஸி இது சம்பந்தமாக ஒரு தலையங்கம் எழுதியிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த நாற்கர கூட்டணியில் இந்தியா ஏன் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கும் போது இந்திய தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாடுகளுக்குள்ள இராணுவம் சம்பந்தமாக, பாதுகாப்பு சம்பந்தமாக ஒத்துழைப்பு, அதே போல் ஒரு பேரிடர் வரும்போது அல்லது மனிதாபிமான உதவிகள் தேவைப்படும் போது இணைந்து பங்கேற்பது, இந்த பிராந்தியத்தில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சி, இதில் வந்து 4 நாடுகளும் இணைந்து இருப்பது அப்படிங்கிற ரீதியில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பேருக்கு சொன்னாலும், அடிப்படையில் இதை உருவாக்கினதுங்கிறது வந்து அமெரிக்கா தான்.
அப்ப இந்த பிரதேசத்துல ஒரு நாற்கர கூட்டணியை அமெரிக்க ஏகாதிபத்தியம் உருவாக்கி இருக்குன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அதனால அதைத்தான் நம்ம பார்க்கணும். இந்தியா என்ன நினைச்சுக்கிட்டு அதுல போய் சேர்ந்ததுங்கிறது வேற விஷயம். அமெரிக்காவினுடைய நோக்கம் என்னன்னா, உலக அளவில் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அதிகாரத்திற்கு சவாலாக சீனா தான் இருக்குது. பொருளாதார துறையிலையும் சரி, மற்ற பல துறைகள்லையும் சரி, மிகப்பெரிய சவாலாக சீனாவினுடைய வளர்ச்சி எமர்ஜென்சிங்கிறது இருக்குது. அதனால் இந்த பகுதியில் சீனாவை தனிமைப்படுத்த, சீன வளர்ச்சியை மட்டுப்படுத்த நண்பர்கள் தேவைப்படுது அமெரிக்காவுக்கு. அதனால தான் இந்தியாவை கூட சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால், அதாவது ஆஸ்திரேலியாவில் இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால், இதே மாதம் 4 நாடுகளுடைய இராணுவ தளபதிகள் சந்திச்சாங்க. நீங்கள் இராணுவ தளபதிகள் சந்திக்கிறாங்கன்னா, இப்போ இந்தியாவிலிருந்து முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் நினைக்கிறேன் அவருடைய பேர், அவர் வந்து பங்கேற்றிருக்காரு. அவர் தான் வந்து பெரிய சீஃப், அவரே வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த 4 நாடுகளுடைய இராணுவ தளபதிகள் சந்திக்கிறாங்கன்னா, இயல்பாகவே இது வந்து இந்தியா வெளியே சொல்வது போல ஒரு ஒத்துழைப்பு, சாதாரண ஒத்துழைப்பு சம்பந்தப்பட்ட, மனிதாபிமானம் சம்பந்தப்பட்ட, இந்த பகுதியில் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுகிற விஷயமே கிடையாது. இது வந்து ஒரு இராணுவ கூட்டணியாக பரிணமித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதனால் இந்த பிராந்தியத்தில் அமெரிக்கா தன்னுடைய நலனுக்காக உருவாக்கி இருக்கிற ஒரு செட்டப்பில் இந்தியா இணைந்து பங்கேற்பது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய நலனுக்கே உதவாது. இப்போ வந்து சீனாவோட எல்லை தாவாங்கிறது இருக்குது, அதன்மோ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் எல்லை தாவாங்கிறது கிடையாது. உலகத்தில் பல நாடுகள், அருகில் இருக்கக்கூடிய நாடுகளோட எல்லை தாவாங்கிறது இருக்குது. அது வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் நம்ம வந்து தீர்க்க முடியும். அதனால் இருதரப்பு பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக வந்து நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுப்பது, நம்ம ஒன்றும் பயந்துக்கணும் அல்லது வந்து விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இந்தியா தன்னுடைய நியாயமான விஷயத்தை வந்து நம்ம அழுத்தமாக சொல்லலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க வேண்டிய விஷயத்தை நம்ம வந்து இந்த நாற்கர கூட்டணி மூலமாக தீர்க்கணும்னு இவங்க நினைக்கிறது சரியில்லை. அந்த இராணுவ தளபதிகள் பங்கெடுத்து அந்த கூட்டத்துக்கு பிறகு பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு இராணுவ அதிகாரி, இந்திய இராணுவத்துறையிலேருந்து ஒரு அதிகாரி தான் மீடியாவை பிரீஃப் பண்ணுறாரு. அதில் அவர் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, எல்லை பிரச்சனையில் சீனா வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துக்குது, அதனால் எங்களுக்கு வந்து வேறு வழி கிடையாது, அதனால் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மியை வந்து நாங்கள் பின்னுக்கு தள்ளணும்னு சொன்னால், இந்த மாதிரி சர்வதேச மேடைகளுடைய உதவியை கேட்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட எங்கள் அப்பா குதிர்குள்ளே இல்லைங்கிற மாதிரி உண்மையாக அவர் போட்டு உடைச்சிருக்காருங்கிறது தான். அதனால் இது உண்மையிலேயே இந்தியாவினுடைய நலனுக்கு உதவிகரமாக இருக்காது. நீங்கள் வந்து சீனாவோட பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்களை பேசி தீர்ப்பது, ஒரு சுயேச்சையான அயல்துறை கொள்கையை இந்தியா உருவாக்கி கொள்வது தான் அவசியம்ங்கிறத மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து சொல்லுது. இங்கே மட்டும் கிடையாது, மேற்காசியாவில் ஒரு நாற்கர கூட்டணியை அமெரிக்கா உருவாக்கியிருக்கு. அதுக்கு செல்லமாக என்ன பெயர் வச்சுருக்காங்கன்னா, I2U2. நாரெண்டு நீரெண்டுங்கிற அர்த்தம் கிடையாது. ஐயில் தொடங்குகிற 2 நாடுகள் இஸ்ரேல், இந்தியா. யூல தொடங்குற 2 நாடுகள் யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுஏஇ, ஐக்கிய அரபு அமீரகம். இந்த 4 நாடுகள் மேற்காசியாவில் வந்து எண்ணெய் வளங்கள் நிறைந்தது. அப்போ அதில் அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அங்கே ஒரு நாற்கர கூட்டணி, அதில் போய் இந்தியா ஏன் இடம்பெற்றிருக்குங்கிறது மேற்காசியாவில் என்னத்துக்கு நம்ம போகணும். அங்கே வந்து ஈரானை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சி. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, பிற நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய சில முரண்பாடுகளில் சீனா தலையிட்டு நெகோஷியேட் பண்ணி ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை சமீப காலமாக மேற்கொண்டு வருது. அப்போ மேற்காசிய பகுதியில் நீண்ட நாளாக சவுதிக்கும் ஈரானுக்கும் தீராத பகை. சவுதி எப்போவுமே அமெரிக்கா பக்கம்தான் இருக்கும். சவுதியை வச்சுக்கிட்டு ஈரானை வந்து தனிமைப்படுத்துவதற்கு அமெரிக்கா நிறைய முயற்சி எடுத்திருக்கு. இதில் சீனா தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சமீபத்தில் பெய்ஜிங்கில் சவுதியும் ஈரானும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டிருக்காங்க. டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணணும், நம்ம ரெண்டு பேரும் சில விஷயங்களில் இணைஞ்சு பங்கேற்கணும். இது வந்து அமெரிக்காவுக்கு பயங்கரமான அடியாக இருக்குது. அதனால் சர்வதேச அரங்கில் நான் தான் பெரிய பைல்வான், நான் தான் அம்பையர் அப்படின்னு அமெரிக்கா சொல்லி கொண்டு இருக்கும்போது, சீனா இப்படி சில விஷயங்களை செய்வதன் மூலமாக சீனாவினுடைய செல்வாக்கு வந்து சில உலக நாடுகள் மத்தியில் பரவுகிறது. அது வந்து அமெரிக்காவுக்கு எதிரான சவாலை அதிகப்படுத்துதுங்கிற முறையிலையும், இந்த பகுதியில் இந்தியாவை இணைத்து கொண்டு சீனாவுக்கு எதிரான
ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. இப்படி நம்ம பேசுறதுனால இவங்க வந்து சீன ஏஜென்ட்டு அதனால தான் சீனாவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கங்கிறது கிடையாது. சர்வதேச பாலிடிக்ஸை பேசும்போது, குறிப்பாக புவி அரசியலை பேசும்போது, எந்தெந்த நாடு என்ன ரோலில் இருக்குங்கிறத நம்ம பேசித்தான் ஆகணும். அதனால் அமெரிக்கா ஓட்டுகிற வாகனத்தினுடைய சக்கரத்தோடு இந்தியா தன்னை இணைத்து கொண்டால் அவங்க இழுக்கிற இழுப்புக்கு தான் போக வேண்டியிருக்குமே தவிர, சுயேச்சையான அயல்துறை கொள்கைக்கு பக்கத்தில் கூட வரவே முடியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, யூஎஸ்க்கும் சைனாக்கும் இடையேயான கிளாஷில் யூஎஸ் வந்து சைனாவுக்கு எதிராக இந்தியாவை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ டீ டாலரைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க, அது உலகம் முழுக்க நிகழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறது? பொதுவாக வந்து பல நாடுகள், அதே போல் பல நிறுவனங்கள், கார்ப்பரேட்டுகள் அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து எந்த கரன்சியில் வச்சுருப்பாங்கன்னா டாலரில் தான் வச்சுருப்பாங்க. டாலர் மேலாதிக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே இருக்குது. இப்போ வந்து அமெரிக்கா தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தி கொள்வது அப்படின்னா அது வந்து இராணுவ ரீதியில் மட்டும் கிடையாது, டாலர் மேலாதிக்கத்தின் மூலமாகவும் அமெரிக்கா தன்னுடைய அந்த அந்தஸ்தை நிலைநிறுத்தி கொள்ளுது. அதனால் டீ டாலரைசேஷனுங்கும் போது நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பையோ அல்லது நம்முடைய சொத்துக்கள் அசட்ஸ் இதை வந்து எந்த நாணயத்தில் வச்சுருக்கணும், அல்லது இரு நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய வர்த்தகம் அதை வந்து எந்த நாணயத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது பொதுவாக டாலரை பயன்படுத்துவது அப்படிங்கிறத பின்னுக்கு தள்ளி மற்ற நாணயங்களை பயன்படுத்துவது அப்படிங்கிற ஒரு நிலைமையை நோக்கி இன்றைக்கி பல நாடுகள் போயிட்டுருக்காங்க. லத்தீன் அமெரிக்க நாடுகள் இது சம்மந்தமான ஒரு முன்முயற்சியை கடந்த காலத்திலேயே எடுத்துட்டாங்க. இப்போ சமீபத்தில் பிரேசில் அதிபர் லூலா பெய்ஜிங் வந்தார், சீன அதிபரை சந்தித்தார், அந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் சில வர்த்தக ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. அதை வர்த்தகம் செய்வதற்கு பிரேசில் நாணயத்தையும் சீனாவினுடைய யுவான் அந்த கரன்சியையும் பயன்படுத்துவதுங்கிற முடிவை எடுத்திருக்காங்க. அதே போல் அமெரிக்க தடையை மீறி ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குகிற வேலையை, க்ரூட் ஆயில் வாங்குகிற வேலையை வந்து இந்தியா தொடர்ந்து செய்கிறது. ஏன்னா மலிவான விலையில் கிடைக்குது. அதுலேயும் வந்து எந்த நாணயம் பயன்படுத்தப்படுகிறதுனா ரஷ்யாவோட ரூபலும் இந்த பக்கம் சீனாவோட யுவானும் தான். அதனால் பல நாடுகளில் வர்த்தகத்திற்கு டாலரை பயன்படுத்துவதை தவிர்த்து விட்டு இதர நாடுகளுடைய நாணயங்கள் பயன்பாடு அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ இந்த சில முயற்சிகள் நடக்குதுங்கிறதுனாலேயே டாலர் மேலாதிக்கம் வந்து கம்ப்ளீட்டாக தகர்ந்து போச்சுங்கிற முடிவுக்கு நம்ம போக முடியாது. இன்றைக்கும் உலகத்தில் ஆதிக்க நிலைமையில் டாலர் தான் இருக்குது. ஆனால் அந்த ஆதிக்கத்தில் ஒரு பள்ளம் விழுந்திருக்கிறதுங்கிறது தான் இந்த முயற்சிகள்லாம் காமிக்குது. டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டத்தை தொடங்கி 30 நாள் மேலே ஆயிடுச்சு. அந்த செய்தி ஒரு பழைய செய்தி ஆயிடுச்சு. ஆனால் இன்னமும் அந்த பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சிங் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? மற்போர் வீராங்கனைகள் வந்து வீராங்கனைகள் வீரர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. டெல்லியில் ஜந்தர் மந்தரில் தான் அவங்களுடைய போராட்டம் நடக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்பட பல அரசியல் கட்சிகள் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, ஆம் ஆத்மி உள்பட. அதே போல் அமைப்புகள், ஜனநாயக மாதர் சங்கம், சிஐடியூ, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்த மாதிரி பல அமைப்புகள் போய் ஆதரவு தெரிவித்து கூடவே பக்கபலமாக இருக்கும். இப்போ தமிழகத்தில் கூட ஜனநாயக மாதர் சங்கம் தனியாகவும், மாதர் சங்கம், சிஐடியூ, எஸ்எஃப்ஐ, டைஃபி இணைந்தும் பல மாவட்டங்களில் வந்து போராடி கொண்டு இருக்கிற அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இயக்கங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் என்னென்னா 2013 ஒரு சட்டம் வந்தது இந்தியாவில், பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுப்பது இல்லை அதிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் எல்லா 10 பேர், 10 பெண்களுக்கு மேல் வேலை செய்யக்கூடிய எல்லா பணித்தலங்கள்லையும் ஐசி அப்படின்னு ஒரு உள்ளக விசாரணை குழு ஒன்று அமைச்சிருக்கணும். புகார் ஏதாவது வந்து அவங்க தான் டீல் பண்ணணும். இப்போ முறைசாரா துறை அல்லது வந்து ஒரு கம்பெனியில் 10 பேருக்கு குறைவாக இருக்கிறார்கள்னா மாவட்ட அளவில் கலெக்டர் இனிஷியேட்டிவ் எடுத்து இதே மாதிரி ஒரு ஸ்தல புகார் குழு, லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று அமைக்கணும்னு இருக்குது. பல இடங்களில் அது இல்லை. இப்போ குறிப்பாக இந்த சம்பவத்தில் பிரிஜ்பூஷன் சரண் சிங், அவர் வந்து ஒரு பிஜேபி எம்பி, எதுக்காக பிஜேபின்னு அழுத்தி சொல்ல வேண்டியிருக்குன்னா இவர் ஒரு பிஜேபி எம்பி, இவர் மேலே பிரச்சனை வந்திருக்கு. பக்கத்தில் இருக்கிற ஹரியானாவில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அவர் வந்து விளையாட்டு வீராங்கனைகளை பாலியல் தொல்லை செய்தார் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. அதனால் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஒரு துறைக்கு அமைச்சராக போட்டிருக்காங்க, அமைச்சர்லேருந்தெல்லாம் எடுக்கலை. அதனால் இவர்களை கைது செய்ய வேண்டும், இவங்க மேலே எஃப்ஐஆர் போடணுங்கிற போராட்டம் நடக்குது. கடைசியில் சுப்ரீம் கோர்ட் போனதுக்கு பிறகுதான் பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேலே எஃப்ஐஆர் போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் டெல்லி காவல்துறைக்கு வருது. டெல்லி காவல்துறை நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆம் ஆத்மி அரசுக்கு
கட்டுப்பட்டதல்ல, அது வந்து உள்துறை அமைச்சகம் அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்டது. அதனால பிஜேபி அரசாங்கம் சொல்லக்கூடிய பாதையில தான் வந்து அங்கே டெல்லி காவல்துறை போகும். அதனால இவ்வளவு நிர்பந்தத்துக்கு பிறகும் உண்மைங்கிறது இருந்தும் அவங்க வந்து போடலை. கடைசியில் உச்சநீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகுதான் ரெண்டு எஃப்ஐஆர் போடுறாங்க. அதில் ஒரு புகார்தாரர் வந்து 18 வயதுக்கு கீழ்ப்பட்டவருங்கிறதுனால போக்சோ சட்டத்தின் கீழையும் பிரிஜ் பூஷன் சரண் சிங் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் இது வரைக்கும் கைது பண்ணலை. அப்போ கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் வந்து ஓங்கி ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் வந்து அவர் மேலே கை வைக்க தயங்குறாங்க அப்படின்னா, 6 முறை MP, உத்தரப்பிரதேசத்தில் அவர் வசிக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய அந்த என்டையர் பிரதேசத்தில் அவர் ரொம்ப செல்வாக்கான நபர். அவருக்கு அங்கே என்ன பேர் உள்ளூர் வட்டாரத்தில்னா பாகுபலின் பேர். அவர் வந்து பெரிய ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கிரிமினல் குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்குது. அப்போ பாஜக மாதிரியான கட்சி வந்து இந்த மாதிரியான பேர் வழிகளை பாதுகாத்து வைத்திருந்தால்தான் அவங்களுக்கு வந்து அது சாதகமாக இருக்குங்கிற முறையில் இவர் மேலே நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க. இப்போ வந்து பிரிஜ்பூஷன் சரண் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஒரு பேரணி நடத்த போகிறேன், ஏன் மேலே அநியாயமாக புகார் சொல்லிட்டாங்கன்னு சொன்னது மட்டுமில்லை, இந்த பாக்ஸோ சட்டமே யோசனை இல்லாமல் கொண்டு வரப்பட்டு விட்டது, ஆகவே இந்த சட்டத்தை மாற்றுவதற்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற முறையில் பேசியிருக்காரு. ஆனால் ஒலிம்பிக் மெடல்களை வாங்கி இந்த நாட்டுக்கு இந்த தேசத்திற்கு புகழை கொண்டு வந்திருக்கிற வீராங்கனைகளும் வீரர்களும் நியாயம் கேட்டு போராட வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்குங்கிறதே ரொம்ப அவலமாக தான் இந்தியாவுக்கு இருக்குது. மோடியும் பிஜேபியும் வாயை திறந்தால் நாங்கள் வந்து மகள்களை பாதுகாப்போம் மருமகள்களை பாதுகாப்போம்னு வசனம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு பிரச்சனை வரும்போது, குற்றம் சாட்டப்பட்டவர் இந்துத்வா சித்தாந்தத்தை பின்பற்றுபவர் அல்லது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த குற்றத்தை செய்திருக்கிறார் அல்லது பிஜேபிக்கு சாதகமாக இருக்கிறார்னா அவங்க மேலெல்லாம் பெருசாக நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. எடுத்தாலும் இப்போ பில்கிஸ் பானு வழக்கில் உள்ளே போனவங்க பூரா ரெமிஷனில் வெளியில் வந்துட்டாங்க. ஹாத்ரஸ் அந்த தலித் இளம்பெண் படாத பாடுபட்டு அவ வந்து கும்பல் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கடைசியில் இறந்தே போகக்கூடிய நிலைமை, அதில் வந்து அத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயங்களையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே ஒன்று அங்கே ஒன்று நடக்கிறத நம்ம தனிமைப்படுத்தி பார்த்தாக்க நமக்கு ஒரு புரிபடாது. ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் வந்து பெண் விடுதலைக்கு பெண்ணுரிமைக்கு பாதகமானது, ஆணாதிக்கம்தான் முழுக்க முழுக்க. அதனால் சாதியம் உணர்வுகள் ஒரு பக்கம், மதவெறி அரசியல் மறுபக்கம், ஆணாதிக்கம்ங்கிறது இன்னொரு பக்கம், இந்த 3 ஆபத்தான அம்சங்களும் சேர்ந்த ஒரு கலவையாக தான் இங்கே சித்தாந்தம் இருக்குது. அதனால் இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம ஒருங்கிணைத்து பார்க்கும்போது இவங்க சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் கைதுகள் நடக்குது, விடுதலையும் நடக்குது, நடவடிக்கையும் எடுக்கப்படுது, நடவடிக்கை எடுக்காமல் போவதும் நடக்குது. சமீபத்தில் கேரளா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து கேரளா வந்து ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிச்சு. அதுக்கு பல சர்ச்சைகளும் எதிர்ப்புகளும் கிளம்புச்சு. ஆனால் இப்போ கேரளா அரசு வந்து தன்னோட 2 ஆண்டு ஆட்சி நிறைவை வந்து ரியல் கேரளா ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. ரியல் கேரளா ஸ்டோரி அங்கே இருக்கிற எல்டிஎஃப் கவர்மெண்ட் மட்டும் பண்ணல, கேரளாவில் இருக்கக்கூடிய ஏராளமானவர்கள் அதை பண்ணுறாங்க. இதுதான் எங்களுடைய கேரளா அப்படின்னு அவங்கவுங்க பகுதியில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை காக்கக்கூடிய அப்படிப்பட்ட விஷயங்களை அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. இப்போ கூட ஒரு பள்ளிவாசலில் இந்து தம்பதிகளுடைய ஒரு திருமணம் நடந்தது அப்படிங்கிறத நம்முடைய இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவருடைய ட்வீட்டில் அவர் வந்து போட்டிருக்காரு. அதனால் அரசாங்கம் மட்டும் கிடையாது, கேரளாவில் இயல்பாகவே மக்கள் வந்து தங்களுக்கு எதிராக தங்களுடைய மாநிலத்தை அவதூறு செய்யக்கூடிய உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் இந்த படத்தில் வந்திருக்கு. இயல்பாகவே எல்லாம் கோவப்படுறாங்க. நீங்கள் அரசியல் கட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி தவிர எல்லா கட்சிகளுமே வந்து எல்டிஎஃப் யூடிஎஃப் எல்லாமே வந்து தப்பு அப்படிங்கிற முறையில் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இவர்கள் முன்வைக்கிற காஷ்மீர் ஸ்டோரியை முடிச்சுட்டு அடுத்தது வந்து இங்கே வந்திருக்காங்க. அப்போ எல்லா இடங்கள்லையும் வந்து இந்துத்துவ சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடிய விஷயங்களை இப்படி வந்து கிளப்பி விடக்கூடிய விஷயம். பொதுவாக இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிட்லர் இருக்கும்போது ஹிட்லர் வந்து ரொம்ப சினிமா பிரியர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே அவருடைய அமைச்சராக இருந்த கோயபல்ஸ் அவரும் வந்து ரொம்ப சினிமா பிரியர், ரெண்டு பேரும் நிறையா சினிமாக்கள் பார்ப்பாங்களாம். யூதர்களை கொன்று குவிப்பதற்கு முன்னால் கூட யூதர்களை அவதூறு செய்கிற சில திரைப்படங்கள்லாம் வந்து மக்கள் மூளைச்சலவை செய்யப்பட்ட பிறகு இந்த படுகொலைகள் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதையெல்லாம் இவங்க பாலிட்டிக்ஸ் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கிறதுனால பிஜேபியினுடைய பாலிட்டிக்ஸ், அதுவும் ஹிட்லர் தான் அவங்க வந்து தலைவராக ஆதர்சமாக பார்க்குறாங்க. அதனால் அதே ட்ரெண்டு இங்கே வருமோ அப்படிங்கிற கவலையும் பலருக்கு இருக்குது.
இப்போ இதை சொல்கிறதுனால வந்து ஐஎஸ் மாதிரியான தீவிரவாத பயங்கரவாத அமைப்பை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து கடுமையாக எதிர்க்கிறோம். தீவிரவாதமோ மத வெறியோ எந்த மதத்திலிருந்து வந்தாலும் நமக்கு ஏற்பில்லை. இதை வந்து நம்ம கிளியர் பண்ணிடுறோம். ஆனால் இங்கே வந்து 32,000 பெண்கள் கேரளாவிலேருந்து இப்படி ஏமாற்றப்பட்டு சிரியாவிலையும் அங்கேயும் இங்கேயும் பாலைவன மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்காங்கன்னெலாம் சொல்கிறாங்க. பல பேர் இயல்பாகவே இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள், 32,000 எங்கேன்னு. இப்போ நம்ம என்ன விவரங்கள் இருக்குது, நம்முடைய என்ஐஏ கொடுத்த விவரங்கள், 2022 ஒரு விவரம், ஒரு 32 கேஸு அதை நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அது கூட ஆண்களும் பெண்களும் சேர்ந்தது தான். அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸோட டிபார்ட்மெண்ட் ஒன்று, அவங்க வெளியிட்டதுலேயும் வந்து இந்தியாவுக்குள்ளே ஒரு 66 பேர் தான் அந்த மாதிரி போனாங்கன்னு, அதில் 6 பேர் தான் கேரளாவிலேருந்து அப்படின்னு வருது. இந்த 6 பேரில் வந்து 3 பேர் ஏற்கனவே முஸ்லீமு, 2 பேர் கிறிஸ்டியன், ஒருத்தர் தான் ஹிந்துன்னு இப்படியெல்லாம் நிறைய விவரங்கள் வருது. நமக்கு சரியான புள்ளி விவரம் இல்லை. ஆனாலும் இந்த 32,000 கணக்கு கிட்டவே வரல. இப்போ வந்து படைப்பு சுதந்திரம் இல்லையா அப்படின்னா கரெக்டு, நம்ம அதை மறுக்க முடியாது. ஆனால் எல்லா படைப்பாளிக்கும் வந்து ஒரு தார்மீக பொறுப்பு, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணுங்கிறது தான் நம்ம வந்து சுட்டி காட்டுறோம். அப்போ மைனாரிட்டிஸ் வந்து மிகப்பெரிய எண்ணிக்கையில் கணிசமாக இருப்பது வந்து கேரளா. அது ஒரு பேலன்ஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. பெரிய அளவு வந்து மத ரீதியான கலவரங்கள் அல்லது கொலைகள் மற்ற மாநிலங்களில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் நடப்பதை போலெல்லாம் பெருசாக இல்லை. அப்போ வந்து கேரளாவினுடைய கலாச்சாரங்கிறது வந்து இந்த வேறுபாடுகளையெல்லாம் கடந்து மக்கள் சமூகம்ங்கிற முறையில் போயிட்டுருக்கு. அப்போ அந்த கலாச்சார ஃபேப்ரிக் அதுக்கு வந்து பிரச்சனை வந்துடும். ஒற்றுமைங்கிறத மக்கள் வந்து மனப்பூர்வமாக முன்னெடுக்கிறாங்க, அதுக்கு பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிற முறையில் தான் அங்கே வந்து பார்க்கப்படுது. அதனால் 32,000ங்கிற நம்பர் தப்பு. இன்னொன்று வந்து நாங்கள் வந்து உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு அதில் நடித்த ஹீரோயின் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, ப்ரொடியூசர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, இயக்குனர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் உண்மை இல்லைங்கிற எல்லா விவரங்களும் வந்துருச்சு. அதனால் படைப்பு சுதந்திரத்துக்கு நம்ம எதிராக இல்லை என்று நம்ம சொன்னாலும் கூட இந்த மாதிரியான படங்கள் வெளிவருவதுங்கிறது மக்கள் ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய விஷயமா நம்ம அக்கறையோட பார்க்குறோம். அதனால தான் வந்து நீங்கள் சொல்கிற கேரளா ஸ்டோரி போய் எங்களுடைய கேரளா ஸ்டோரி இதுதான் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வராங்க. இன்றைக்கும் மற்ற பல மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு பெண்கள் சுய உதவி குழுக்கள், குடும்பஸ்ரீ, அதுக்கு வந்து ஏராளமான நிதி உதவி, அவங்களுடைய பொருட்களுக்கான மார்க்கெட்டிங் எல்லாம் செய்யக்கூடிய அரசாங்கமாக எல்டிஎஃப் இருக்குது. இப்போ கூட 2018 ஒரு படம் வந்திருக்கு, அதில் கேரளாவில் பயங்கரமாக வெள்ளம் வரும்போது எப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மனிதாபிமானத்தோடு பண்ணாங்க, இதுதான் வந்து ரியல் ஸ்டோரிங்கிற முறையில் வருது. அதே போல் கடைகள்லாம் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு உட்காரும் உரிமை அப்படிங்கிற சட்டம், அது வந்து முதன்முறையாக கேரளாவில் தான் கொண்டு வரப்பட்டது, பின்னால் தான் தமிழ்நாட்டில் வந்தது. அதே மாதிரி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சட்டம் வந்து முன்னாலேயே தமிழகத்தில் வந்திருந்தா கூட பல காரணங்கள் கோர்ட்டு கேஸ்னால் அமல்படுத்த முடியலை. அமல்படுத்தியதுன்னு பார்த்தாலும் அவங்க தான் அரசு பள்ளியை பொதுக்கல்வியை பெஸ்ட்டாக வச்சிருக்கிறது. தனியார் பள்ளிகளில் இருந்தெல்லாம் விலகி அரசு பள்ளிகளில் கேரளாவில் வந்து லட்சக்கணக்கில் மாணவர்கள் சேர்றாங்க அப்படின்னா அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதே போல் ஒரு பொதுத்துறை நிறுவனம் நலிஞ்சு போச்சுன்னா எப்படா தனியார் கையில் கொடுக்கலாம், அல்லது நல்ல லாபத்தில் ஓடுறதையே தனியார் கையில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நவீன தாராளமய கொள்கையாக இருந்தால் கூட, ஒரு பொதுத்துறை நலிந்து போனால் அரசாங்கம் அதை கையில் எடுத்து அதை சரி செய்து சிறப்பாக செயல்படுகிற பொதுத்துறையாக மாற்றுகிற ஏற்பாடு. அதனால் இந்த மாதிரி பல பல நல்ல முன்முயற்சிகள், இப்போ கூட வந்து ஏழை குடும்பங்கள், மீனவர்களுக்கு பலருக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கும் திட்டம்ங்கிறது வந்து ரொம்ப அமோகமாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால் இதெல்லாம் அங்கே போய் கேட்டாலே தெரியலன்னா இரண்டாவது முறையாக அங்கே எல்டிஎஃப் அரசாங்கம் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். அதனால் இயற்கை பேரிடர் வரும்போது அதை கையாண்ட விதம், அனைவரையும் ஒன்றிணைத்த விதம், அமைச்சர்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் அனைவரும் வந்து கீழே இறங்கி பணியாற்றியது, இப்போ ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற ஏற்பாடெலாம் அங்கே இல்லை. அப்போ ஒரு கலாச்சாரமே ஒரு மாற்றாக இருக்கிறது, மக்கள் ஒற்றுமைங்கிறது ஒரு மாற்றாக இருக்குது, பொருளாதார கொள்கை வந்து ஒரு மாற்றாக இருக்குது, அரசியலே ஒரு மாற்றாக இருக்குது. அதனால் அது வந்து எல்டிஎஃப் இடதுசாரிகள் தலைமையில் இது போய்கிட்டே இருந்ததுன்னா இவங்க சித்தாந்தத்துக்கு அடி விழும். ஏன்னா திரிபுராவில் வந்து இடதுசாரிகள் ஆட்சி வந்து போன பிறகு மோடி சொன்னது என்னன்னா, இது வந்து வெறும் தேர்தல் அல்ல, இது வந்து இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையில் நடந்த போட்டி, அதில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்.
ஆகவே கேரளாவிலையும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடிய அரசியல் நோக்கம்தான் இதுக்கு பின்னால் இருக்கிறதுனால வெறும் சினிமா நம்ம ஒதுக்கிட முடியாது அப்படிங்கிறது. நன்றி தோழர், அவ்வளோதான்.